எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் மை டியர் பூதம் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். என் ராகவன் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனில் வெளியே வர்ற படம் இது. நம்ம பிரபுதேவா நடித்து வெளில வர்ற படம். இந்த படத்தை மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா டி இமான். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் மாஸ்டருங்கிற சாங் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. கோமாவில் கடந்தவங்க கூட ஏந்திரிச்சு குத்தாட்டம் போடுற அளவுக்கு இருந்துச்சு அந்த பாட்டு. வேறு லெவலில் கலக்கியிருந்தார் நம்ம இமான். இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ஷூட்டிங்கில் ப்ராசஸில் இருந்துச்சு. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா நிறைய படங்கள் வந்துட்டு பிரபுதேவாவுக்கு கம்மிட்டாக இருந்ததுனால எந்த படத்தை ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற கன்ஃபியூஸில் இருந்தாங்களா இல்லை ஷூட்டிங்கே பண்ணாமல் வீட்டில் இருந்தாங்களான்னு தெரியல. இவரோட லைன் அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் இருக்குது. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவங்க குரூப் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்கும்போது கண்டிப்பாக வந்து சேட்டலைட் ரைட்ஸும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் அண்ட் ஓடிடி ரைட்ஸ் டிஜிட்டல் ப்ரீமியர் இது வந்து ஹாட் ஸ்டார் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. இந்த படத்துடைய தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. July 17 இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அநேகமாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஹாட் ஸ்டார்லேருந்து அஃபிஷியலான அறிவிப்பு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.